எதிரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடன் உபயோகிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சீர்படுத்துதல், ஆங்கிலத்தில் மேக் யூ பர்ஃபெக்ட். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணத்தை இந்த உலகத்தில் அடைவது இல்லை, ஆனால் பரிபூர்ணத்தை நோக்கி அவன் ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். உடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அவன் கிறிஸ்துவின் சாயலில் வளர்கிறவனாகவும் ஆவிக்குரிய முதிர்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவனாகவும் காணப்படுகிறான். ஆவிக்குரிய நிதானிப்பு அவனுடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை வெளிப்படுத்துகிற உண்மையான தெய்வீக தன்மைகளை கொண்ட வாழ்க்கையில் அவன் முன்னேறி செல்கிறவனாய் காணப்படுகிறான். ஆகவே இது நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் நம்மை பரிபூர்ணத்தை நோக்கி ஓடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. கொஞ்ச கால பாடுகள் ஆனாலும் கூட இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. இந்த உலகத்தில் தேவன் நம்முடைய ஒவ்வொரு செய்கைக்கும் தக்கதாக பலன் அளிக்கிறார். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நாம் ஒன்று நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் நம்முடைய பிரயாசங்களையும் நித்தியத்துக்கென்று நாம் முதலீடு செய்யலாம், அல்லது தேவன் கொடுத்திருக்கிற இந்த காலங்களை நாம் வீணடிக்கலாம். ஒரு பாவியின் வாழ்க்கையில் அவன் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை குறித்து சொல்லுகிற வேளையில் அவன் செய்கிற ஒவ்வொரு செய்கையும் தேவனுக்குன்பாக குற்றமுள்ளதாகவே இருக்கிறது. அதே விதமாக ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் நல்ல பலனை கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன நேரமும் நாம் செய்கிற முதலீடாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற தருணங்களையும் காலங்களையும் நேரங்களையும் உபயோகப்படுத்தி செயல்படுகிறதில் நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னுமாக மேலும் மேலும் நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாக இந்த உலகத்தில் அல்ல நித்தியமான ராஜ்யத்தில் மேலும் 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 நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறவர்களாக காணப்படுவோம். கிருபை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மிக உயரத்தில் பரிபூர்ணத்தை நோக்கி ஓட நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற அருமையான ஒன்று. என்ன ஒரு கிருபையின் மேன்மை! பரிபூர்ணத்தை நோக்கி ஓடுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இந்த முடிவுக்கு பின்பாக பரிபூர்ணமடையவர்களாக நம்மை நிலைநிறுத்துகிறதாகவும் இருக்கிறது. நன்றி.